வணக்கம், நான் உங்க டாக்டர் விஜய பாலகிருஷ்ணன் பேசுறேன். ரம்ஜான் மற்றும் ஈத் வாழ்த்துக்கள். ரம்ஜான் சமயத்துல உண்ணா நோன்பு இருக்கிறது வழக்கம். இந்த உண்ணா நோன்பு என்பது டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனையும் தரும், அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல்ல டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோட ப்ராக்டிஸ்லயே நிறைய முஸ்லீம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பார்க்குற மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த ரம்ஜான் சமயத்துல அவங்களோட பிளட் சுகர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஃபாஸ்டிங். இப்போ பாத்தீங்கன்னா, இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு ஒரு புது டயட் ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் வந்து டயபிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் பயங்கர பாப்புலர் ஆயிட்டு வருது. இந்த இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்க்கெல்லாம் முன்னோடி தான் ரம்ஜானோட ஃபாஸ்டிங். இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங்கோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கோ ஒர்க் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் அண்ட் தியரிஸ் சொன்னாலும், நான் பிலீவ் பண்றது என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் போது சாப்பாடோட அளவு நல்லாவே குறையுது. ஓவராலா சாப்பாடுற அளவு குறையறதுனால கார்ப் லோட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. அதனால உங்களோட டயபிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரம்ஜான் ஃபாஸ்டிங்னால வர பெனிஃபிட்ஸை பார்த்தோம். அடுத்து நீங்க எப்படி இதில் கவனமாக அதை பண்றதுங்கிறத கொஞ்சம் தடுத்துல எடுத்துக்கணும். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க பல மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க டைமுக்கு சாப்பிடலனா உங்க பிளட் சுகர் லோ ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதனால நீங்க ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை. ஏன்னா ஃபாஸ்டிங்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் வரதுக்கு முன்னாடி போய் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. உங்க டாக்டர் கிட்ட ரம்ஜான் ஃபாஸ்டிங் பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணி உங்க மெடிக்கேஷன்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. மெடிக்கேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணா லோ பிளட் சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபாஸ்டிங் செய்யுங்க, பயன்பெறுங்க.